ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி நம்மளோட வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் காரைக்குடி சைடில் உள்ள இந்த செட்டிநாடு மங்கு பாத்திரம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டியில் வந்து என்னதான் வந்து மாடர்னாக வந்து நம்ம நிறைய வெசல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் கூட, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சைடில் இந்த மங்கு பாத்திரம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இந்த மங்கு பாத்திரத்தில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நம்மளோட இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மங்கு பாத்திரம் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஆட்டுக்கள், அம்மி, உரல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ அது எல்லாமே நான் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அம்மி ஆட்டுகள் வேணும் அப்படிங்கிறவங்க கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இந்த மங்கு பாத்திரம் அப்படின்னா என்னென்னு நிறைய வந்து டவுட்டு இருக்கும். செட்டிநாடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்மாவிலேருந்து வந்து நிறைய பேர் அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்க கொண்டு வந்த பாத்திரம் தான் இந்த மங்கு பாத்திரம். நம்ம எவ்வளோதான் நம்ம ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணால் கூட அதில் உள்ள அந்த கோட்டிங் வந்து ரிமூவே ஆகாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் கோட்டிங் மாதிரி எனாமல் பெயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ண முடியாது. பட் நம்ம எவ்வளோ ஹீட்டாக வேணாலும் நம்ம இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது. இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருளுமே கிடைக்கும். ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக வந்து இந்த மங்கு பாத்திரம் ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட லாஸ்ட் போர்த்தீஸ் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ உள்ள மாதிரி அந்த ஒரு ஆக்சுவலி ஒரு சர்விங் வெசல்ஸ் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு திக்கான ஒரு எனாமல் கோட்டிங் கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள அதே சேம் பேட்டர்ன்ஸில் அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பாத்திரம்லாம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள்லாம் கழுவி நம்ம நறுக்கி வச்சுக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம அதை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டி இந்த கிண்ணம்லாம் வாங்குறோம்ல, அதே மாதிரி இது வந்து மங்கு பாத்திரத்தில் உள்ள ஒரு கிண்ணம் தான். இதில் வந்து நிறைய சைஸில் கூட கிடைக்குது. இந்த ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ்க்கு. ஆக்சுவலி இந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இந்த கலர் தான் வந்து இதில் இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கலர் இருக்கும், அவுட் சைடில் வந்து ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பார்டர் வந்து ஒரு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசன் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா சாதம்லாம் எடுத்து பரிமாறுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ வீட்டில் வந்து ஏதாச்சும் திருவிழா இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இல்லை வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து சாதம் எடுத்து பரிமாறுறதுக்காக யூஸ் பண்ணுற தட்டு தான் இது. இதுலேயுமே வந்து நிறைய சைஸில் கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த மங்கு பாத்திரம் மட்டும் இல்லாமல் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண குட்டி குட்டி பொருள் வந்து இந்த ஓலக்கொட்டான்லாம் சொல்லுவாங்கள், அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எச்சி பனிக்கோன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா அந்த காலத்தில் வயசானவங்கலாம் வந்து அப்பப்போ இந்த வெத்தலையெல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களால எந்திரிச்சு போய் அந்த எச்சி துப்ப முடியாது அப்படின்றதுக்காக இதில் வந்து கொஞ்சம் மண்ணள்ளி கொட்டிட்டு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. ஸோ இதிலே வந்து எச்சி துப்பிக்குவாங்க, அப்புறமா அதை கழுவி வாஷ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் இதை யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் மாதிரி கொடுத்துருக்காங்க, டபுள் ஹேண்டில் உள்ளது மாதிரி. இதில் வந்து நம்ம அரிசியெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நம்ம காய்கறி கூட போட்டு வச்சுக்கலாம், இல்லை நம்ம அதிகமான குவான்டிட்டியில் ஏதாச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை மாதிரி எடுத்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே லைட் வெயிட்டில் ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்கிறது இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு செட்டி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லிட்டோடே வருது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலரில் ஒரு ரெட் கலர் கோட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஈஸியாக நம்ம எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ அரிசி பருப்பு எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி ஒரு தூக்கு செட்டி வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி மல்டிபர்பஸ்க்கு இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியிலலாம் வந்து இப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுறது கூட நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்லேயுமே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவும் வந்து சேம் அதே பேட்டர்னில் உள்ள ஒரு டீ கப் தான். இந்த டீ கப்லயுமே வந்து நிறைய சைஸ்ல கூட கிடைக்குது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல ஒரு பெரிய சைஸ் பவுல் மாதிரி, அதில் வந்து இது கொஞ்சம் குட்டி சைஸ், 250 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல வெயிட்லேயும் இருக்குது, இதில் வந்து லைட் வெயிட்டில் கூட கிடைக்குது. இப்போ வரைக்கும் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பழைய பாத்திரம் தான். இந்த பழைய பாத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போதே இப்போ வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒரு பிளேட் தான். ஸோ இதில் வந்து நம்ம காய்கறியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், மாவெல்லாம் பிசைகிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மங்கு பாத்திரத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம இண்டக்ஷனில் கூட வச்சு நம்ம குக் பண்ண முடியும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பிருமணன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ்
யூஸ் பண்ணுறதுன்னா, சாதம் வந்து நம்ம வடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து டைரெக்டாக வந்து அப்படியே கீழே இறக்கி வைக்காமல் இந்த பிறுமணம் மேலே இறக்கி வைப்பாங்க. இது வந்து பண ஒளியில் வந்து பின்னிருக்காங்க. இதிலே வந்து வக்கப்பிரியில் கூட இது செய்வாங்க. அடுத்ததாக இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாதம் வடிக்கிறப்போ நிறைய பேருக்கு இப்போ வந்து அது வடிக்கிறதுக்கு தெரியாது. இது வந்து சாதம் வடிக்கிறப்போ இடையில வந்து அந்த கட்டையை வந்து உள்ளே வச்சிட்டோன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கல அந்த நோஸ் மாதிரி இருக்குது, அது வந்து உள்ளே பாத்திரத்துக்குள்ளே பெறும். மேலே இருக்க அந்த அகலமான அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம மேலே வடிக்கிற பாத்திரத்தை தாங்கிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்பாட் டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதே மாதிரி பேட்டர்னில் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். பட் இந்த மங்கு பாத்திரத்தில் இந்த குக்பாட் டிசைன்ஸ் வந்து நிறைய சைஸில் கூட கிடைக்குது. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு கலரில், வெளியில் வந்து ஒரு நல்ல டார்க், ஆக்சுவலி ஒரு ப்ரௌன் மாதிரி சொல்லலாம். அதில் இன்சைடில் வந்து ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்ததான் இந்த குழிப்பணியாரக்கல் நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு மாவு கல்னு சொல்லுவாங்க, அதில் உள்ள குழிப்பணியாரக்கல் தான். அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து துத்தநாக ட்ரம்மு தான். இது பார்க்க வந்து இரும்பு ட்ரம் மாதிரி இருக்குல்ல, பட் ஆனால் இது இரும்பு ட்ரம் கிடையாது, துத்தநாக ட்ரம்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே வந்து நிறைய சைஸில் கூட கிடைக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சிருக்க எந்த பொருளுமே வந்து இந்த பூச்சியெல்லாம் வராது, குட்டி குட்டி வண்டெல்லாம் வராது. எங்கள் வீட்லேயுமே நான் பார்த்துருக்கேன், இந்த வெதர் நெல்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த பொட்டி இரும்பு பொட்டியில் தான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்ததாக இது வந்து இந்த ஓலப்பொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு நம்ம என்னதான் சிட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு திங்ஸ்லாம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தானே. அது பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. குட்டியாக ஒரு தோசைகள் மாதிரி இருக்குது, என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஆப்போசெட்டி தான், இரும்பில் உள்ள ஒரு ஆப்போசெட்டி. நல்ல வெயிட்டில் இருக்குது, பட் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தான். ரொம்ப ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இதை வந்து நம்ம ரொம்ப பழக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 2 நாள் வந்து அந்த சாதம் வடிக்கிறோம்ல, அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம டேரெக்டாக எடுத்து இதில் வந்து தோசை சுடலாம். ஒரு குட்டியாக ஊத்தப்பம் சுடுறதுக்கு, ஆப்பம் சுடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செட்டிநாடு சைடில் வந்து ஒவ்வொரு பலகாரத்துக்குமே ஒவ்வொரு விதமான இந்த பாத்திரம் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து இந்த வெள்ளப்பணியாரம் கந்தரப்பம் சுடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பாத்திரம் தான். வெள்ளப்பணியாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டான தவா மாதிரி இருக்கும், அதில் தான் வெள்ளப்பணியாரம் சுடுவாங்க. கந்தரப்பத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப் கடாய் இல்லாமல் கொஞ்சம் குழிவாக இருக்கும், அந்த மாதிரி கடாயில் தான் வந்து இந்த கந்தரப்பம் சுடுவாங்க. இந்த கல்லெல்லாம் வந்து நம்ம சிட்டியில் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 600, 350, 200 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக தான் இருந்தது. எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் வந்து இந்த மாதிரி விவரம்லாம் தெரியலை அப்போது. அது நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி பாத்திரம்லாம் இடக்கி போட்டாங்க. பட் அப்போது வந்து ரொம்ப லோ ப்ரைஸுக்கு ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு தான் எடுத்தாங்க. பட் இப்போ சிட்டியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பொருளோட வேல்யூலாம் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. பட் இந்த கடைக்கு போனதுக்கப்புறம் நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே வந்து இந்த உப்பு ஜாடியிலே வந்து நிறைய சைஸ் வில்ல கூட வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி சைஸ்லேருந்து ஒரு 5-10 kg வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருக்கிற கட்டு தான். இது ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இதே மாதிரி சேம் பேட்டர்னில் வந்து இப்போ வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கூட கிடைக்குது. இங்கே வந்து இந்த மங்கு பாத்திரம் மட்டும் இல்லாமல் நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணமோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனுடன் மீனாஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.